தேவலோகத்து மரம் தான் கற்பகம். எதை கேட்டாலும் தரம் மரம் அது. ஒரு மரத்துக்கே அத்தனை சிறப்புனா அந்த ஒரு பெயரை தாங்கிய அம்பிகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். ஒரு ரூபாய்க்கு சிறப்பான மருத்துவம் பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயபுரத்து மாரியம்மன். ஒரு ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அம்மா இந்த நோய் தீரணும்னு சொன்னால் போதும். மதுரை அப்படின்னாலே எல்லார் வீட்டு குழந்தையாகவும் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி. அகிலாண்டேஸ்வரியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையில் துர்கையாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் காட்சி தருவாள். இப்படி முப்பெரும் சக்திகளையும் சேர்ந்த ஒரு அற்புத மூர்த்தம் தான் அகிலாண்டேஸ்வரி. திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான்ற ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய அழகான முருகப்பெருமான். ஒரே நாளில் இவ்வளவு ஊர் அம்பிகையும் பார்க்குற உணர்வு இங்கே வர பக்தர்களுக்கு நிறைவாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ரொம்ப பிரம்மாண்டமான குழு மயிலாப்பூரில் நடந்துட்டுருக்கு. திருக்கோயில்களின் சார்பாக கோலாகலமாக 10 நாட்களும் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு குழு மண்டபத்திலிருந்து தான் நம்ம இப்போ பேசுகிறோம். இந்த குழுவில் என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லை கேள்விக்கு ரொம்ப பிரம்மாண்டமான 9 படிகள் கொண்ட குழு சிறப்பு. அதை தாண்டி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலு மண்டபத்துக்குள்ளே வரும் பொழுதே ரொம்பவே அழகாக ஒரு பிரம்மாண்ட விநாயகர் தான் நம்மை வரவேற்பார். 5 கரத்தனை ஆனை முகத்தனை அப்படின்ற மாதிரி முதல்ல விநாயகர் வழிபாடு சின்ன ஒரு பூஜை. சொல்லப்போனால் வீட்டில் எந்த வரலட்சுமி விரதம் ஆகட்டும் அல்லது நவராத்திரி லக்ஷ்மி பூஜை ஆகட்டும் எந்த பூஜை அப்படின்னு சொன்னாலுமே முதல்ல குட்டியாக ஒரு விநாயகர் வழிபாடு அப்படின்றது இருக்கணும். ஏன், அதுதான் எந்த ஒரு தடையையும் தகர்த்து வெற்றியை கொடுக்கும் ஆற்றல் உடையது. அப்படி ஒரு பிள்ளையார் தான் நம்மளை வரவேற்கிறாரு. இது வந்து மயிலாப்பூர் அப்படின்றது ரொம்ப பழமையான தலம். அங்கே நடக்கிறதுனால முதல் சன்னதி யார்னா மயிலையின் நாயகன் கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரர் முன்னாடி மயில் உருவு கொண்டு அம்பாள் பூஜை செய்த தலத்தின் புராணம் என்பதால் அம்பாள் வந்து மயில் வடிவத்தில் இருப்பாள். அப்படி ஒரு அழகான மயிலை தலப்புராணத்தை சொல்லக்கூடிய அழகான காட்சி தான் முதல் சன்னதி. அடுத்த சன்னதி மயிலாக வந்து பூஜை செய்த அம்மன் சுவாமியினுடைய அருளாசியோடு பழைய உரு பெற்று இந்த மயிலையில் கற்பகாம்பாள் அப்படின்ற நாமத்தோடு குடிக்கொண்டு அருளாட்சி செய்கின்றாள். அதனால் 2ம் சன்னதி கற்பகாம்பாள் சன்னதி. அப்படியே கண்ணில் அப்படியே கருணை இருக்கும். எதை கேட்டால் தரமாட்டாள் இந்த கற்பகாம்பாள்ன்ற மாதிரி கருணை கருணையான ஒரு கற்பகாம்பாளுடைய திருவுருவம். தேவலோகத்து மரம் தான் கற்பகம். எதை கேட்டாலும் தரம் மரம் அது. ஒரு மரத்துக்கே அத்தனை சிறப்புனா அந்த ஒரு பெயரை தாங்கிய அம்பிகைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய் இருக்கும் அந்த கற்பகாம்பிகையை பார்த்து அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 தெய்வங்களும் இருப்பாங்க. அப்படி துர்கை கற்பகாம்பாளாக பார்த்தோம். அடுத்தது லக்ஷ்மி. லக்ஷ்மி தேவியை நாமகிரி தாயாராக நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். நாமக்கல்னு சொல்லும்பொழுது அங்கே ரொம்ப உயரமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்ப்பக்கத்தில் அழகான நரசிம்மர் திருக்கோயில். அங்கு குடிக்கொண்டிருக்கும் தாயார் பேர் தான் நாமகிரி தாயார். இதை நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் அழுக்கிறதே இல்லை. மேத்தமேட்டிஷியன், பெரிய மாபெரும் கணித மேதை ராமானுஜர் இங்கிலாண்டில் இருக்கும் பொழுது பெரிய பெரிய கணக்குகளுக்கெல்லாம் விடை தெரியாதான்.
அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு தாயாரை வேண்டிட்டு தூங்கிடுவாராம். இரவு வேளைகளில் நாமகிரி தாயார் அப்படிப்பட்ட கடினமான கணக்குகளுக்கு விடை சொல்லி தருவாளாம். அடுத்த நாள் வந்து எந்த ஒரு சம் அவருக்கு ஆன்சர் இல்லாமல் தத்தளிச்சாரோ அடுத்த நாள் அப்படி ஈஸியாக வந்து அதை கிராக் பண்ணிட்டு போயிடுவாராம். யார் கேட்டாலும் சொல்லுவாராம், இல்லை இல்லை நைட்டில் எனக்கு நாமகிரி தாயார் கனவுல வந்து சொல்லி கொடுத்தா. இது மிகையாக சொல்கிறதில்ல, கணித மேதை ராமானுஜர் அவர் சொன்னது. அப்படி ஒரு வரப்பிரசாதி, செல்வ வளத்தை தரும் நாமகிரி தாயார். அவளை தொடர்ந்து யார்னு பார்த்தீங்கன்னா, இவள் ஒருத்தியிடம் கையேந்தி விட்டோம்னா உலகத்தில் யார்கிட்டையுமே கையேந்த வேண்டாம். அப்படி கையேந்தினால் அருளையும் பொருளையும் அள்ளி கொடுக்கும் காமாட்சி அமர்ந்த நிலையில் இருப்பாள். ரொம்பவே அழகான முகம். கோயில் நிரம்ப இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கும்பகோணம், இன்னொன்று காஞ்சி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைவ காஞ்சி, வைஷ்ணவ காஞ்சி, இப்படி காஞ்சிபுரம் முழுக்க ஆலயங்கள். அப்படி எல்லா சிவாலயங்களுக்கும் போனீங்கன்னா அங்கே அம்பாள் சன்னதியும் தனியாக இருக்காது. ஏன், எல்லா சிவாலயங்களுக்கும் ஒரு நாயகியாக காமாட்சி அம்பிகை இருப்பாள். அந்த காமாட்சியை தரிசிக்கும் பேர் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ரொம்ப 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 வாழ்வை தரும் மாரியம்மன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை தான் நமக்கு வாழ்வு. அப்படி விவசாயிகளாகட்டும் ஏழைகளாகட்டும் இந்த மாரியம்மனிடம் ஓடோடி சென்றால் அருளை அள்ளித்தருவாள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சிறப்பான மருத்துவம் பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயபுரத்து மாரியம்மன். ஒரு ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அம்மா இந்த நோய் தீரணும்னு சொன்னால் போதும், இன்றும் அவளுடைய சக்தி குறையவில்லை. அழகாக சிவந்த நிறத்தழகியாக இருக்கும் அந்த மாரியம்மனை ரொம்ப பிரம்மாண்டமாக தரிசிக்கலாம். நவராத்திரினா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தானே, அப்படி சரஸ்வதி வடிவமாக மகா சரஸ்வதின்னு கூத்தனூர் சரஸ்வதி, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி வெள்ளை ஆடை தரித்து ஞானத்தை அப்படியே அள்ளி கொடுக்கும் ஒரு ஞான வடிவினளாக இருப்பாள். அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்ருக்கிற இந்த நவராத்திரி. இதில் பார்த்தீங்கன்னா இல்லாத தெய்வங்களே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நடுவில் இருக்கக்கூடிய ஏக பாத மூர்த்தம், இது சிவபெருமானின் பல வடிவங்களுள் ஒன்று. அது என்ன, பிரளய காலத்துக்கு பிறகு எல்லா உயிர்களும் சிவனோடு ஒடுங்கி விடுமா. அப்போ நிறைவாக பிரம்மாவும் திருமாலும் அப்படியே சிவபெருமானோடு ஒடுங்குவார்கள். அப்போ சிவபெருமானே ஒற்றை காலோடு நிற்பார். அதுக்கு பேர் தான் ஏக பாத மூர்த்தி. இதெல்லாம் நடக்குதே, யார் இதுக்கு சாட்சியாக இருப்பா? அம்பாள் இதுக்கு சாட்சியாக இருப்பாளாம். ஏன்னா அவ தான் சாட்சி நாயகியாக இருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தம் நவதுர்கைகள். அது மாதிரி அஷ்ட பைரவர்கள், காசி அப்படின்ற அந்த புண்ணிய தலத்தின் காவல்காரர் யாருன்னா பைரவர். அப்படி இருக்கக்கூடிய அரிதான சில பொம்மைகள் எல்லாமே இங்கே காண முடிகிறது, அதுதான் அஷ்டபைரவர். நவ கிரகங்கள், இது மாதிரி ரொம்பவே அழகான வடிவங்களும் திருவுருவங்களும் இங்கே இருக்குது. தையல் நாயகி, மீனாட்சி, காமாட்சி, கருமாரி, இப்படி ஒன்பது படிகளிலும் இல்லாத தெய்வங்களே கிடையாது. அடுத்தது பட்டீஸ்வரத்து துர்கை என நம்ம இங்கே தரிசிக்கலாம். துர்கை துன்பத்தை போக்குவாள், ராகு காலத்தில் வழிபட்டால் மிக மிக சிறப்பு. சோழர்களுக்கு பல வெற்றிகளை அள்ளித்தந்த பட்டீஸ்வரத்து துர்கை, சாந்த துர்கை கையில் கிளி ஏந்தி இருப்பாள். கிளின்னு சொன்ன உடனே அடுத்தது யார் ஞாபகத்துக்கு வருவா? மதுரைனாலே மீனாட்சி. மதுரையில் இட்லி மல்லிப்பூ எத்தனை எத்தனை பிரபலமாக இருந்தாலும் மதுரை அப்படின்னாலே எல்லார் வீட்டு குழந்தையாகவும் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி. சித்திரை பெருவிழா தான் அதுக்கான ஒரு அற்புதமான சாட்சி. அந்த மதுரை மீனாட்சி மங்கையர்க்கு அரசி. அவளை தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது தத்ரூபமாக யாரை பார்க்க போகிறோம்? பஞ்சபூத தலங்களுள் ஒரு தலம் நீர்த்தலம் அப்புத்தலம். ஜம்புகேஸ்வரருடைய நாயகி அகிலாண்டேஸ்வரி இருக்கா. இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு என்ன சிறப்புனா நவராத்திரி நாட்களில் சக்தியை துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு வழிபாடு பண்ணுறோம். அகிலாண்டேஸ்வரியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையில் துர்கையாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் காட்சி தருவாள். இப்படி முப்பெரும் சக்திகளையும் சேர்ந்த ஒரு அற்புத மூர்த்தம் தான் அகிலாண்டேஸ்வரி. அடுத்த அம்பிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலருக்கும் குழந்தை பாக்கியம் தரும் திருக்கருகாவூர் அப்படின்ற அழகான இன்றும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம்னா அதுதான். அங்கே அருளாட்சி புரியும் கரு காத்த நாயகி கர்ப்பரக்ஷாம்பிகை.
ஒரு பெண்ணுக்கு கரு கலைந்த பொழுது அம்பிகையை வேண்ட அவள் அந்த கலைந்த கருவை ஒரு குடத்தில் இட்டு பாதுகாத்து 10 மாதம் நிறைவடைந்த உடனே நைதுருவன் அப்படிங்கற பெயரிட்டு கொடுக்கிறாள். இப்படி பலருக்கும் கருவையும் குழந்தையையும் காத்து கொடுக்கும் வரப்பிரசாதி கர்ப்பரக்ஷாம்பிகை. அவளைத் தொடர்ந்து இந்த அற்புதமான நவராத்திரி மண்டபத்தில் எழுந்து அருள்வது யார்னு பாத்தீங்கன்னா நாகாத்தமன். நாகைன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நீலாயதாட்சி ஞாபகத்துக்கு வரும். இந்த நாகாத்தம்மன் நாக வடிவினதோடு அவ பண்ற அந்த அருளி செயல்களை சொல்லிண்டே போகலாம். அப்படிப்பட்ட பெரும் சக்தியாக இருக்கும் நாகாத்தம்மன். இந்த அம்பிகை சன்னதிகள் ஒரே நாள்ல இவ்வளவு ஊர் அம்பிகையும் பார்க்குற உணர்வு இங்க வர பக்தர்களுக்கு நிறைவா இருக்கு. இங்க நிறைவாக இருக்கும் அம்பிகையின் சன்னதி கன்னியாகுமரி பகவதியம்மன். இன்னைக்கும் வடக்குல வைஷ்ணவோ தேவினா தெற்குல கன்னியாகுமரி தான் இருக்கின்றாள். அப்படி மூன்று கடலும் சங்கமிக்கும் இடத்தில் நம்முடைய பாரத தேசத்தின் தென் கோடியில் இருக்கும் பகவதி கன்னியாகுமரி அம்மன். அவளை பார்த்த உடனே அழகா எழில்மிகு கோலத்தோடு திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான்ற ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய அழகான முருகப்பெருமான். இப்படி கண்ணிறைந்த கொலு காண்பதற்கு அழகான அம்பிகைகளின் சன்னதி அப்படின்னு இந்த மயிலையில் நடக்கக்கூடிய திருக்கோயில்களின் சார்பாக இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழாக்கு வந்தோன்னா அம்பிகையின் அருளை நவராத்திரியில் இருக்கும் அந்த நாயகியின் அருளை பரிபூரணமாக பெற்றதற்கான உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஏன் அம்பிகையை சரணடைந்தால் நமக்கு அதிக வரம் கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி. அனைவரும் வாருங்கள், அம்பிகையின் அருளை பெறுங்கள். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம். உடனே கருவிடத்தில் மறுப்போம்.
நமஸ்காரம். என் பேர் சாய் சஞ்சனா. ஐ எம் அ ப்ரொஃபஷ்னல் பரதநாட்டியம் டான்சர். ஸோ நவராத்திரிக்கும் எனக்கும் ஒரு வெரி ஸ்பெஷல் கனெக்ஷன். அண்ட் ஐ பின் நவராத்திரி கொலு ஹாப்பிங் ஃபார் த லாஸ்ட் 4-5 டேஸ். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன், விச் இஸ் மயிலாப்பூரில் சாய்பாபா கோயிலுக்கு எதிர்க்க இருக்கிற கபாலீஸ்வர் கல்யாண மண்டபம், அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து என்னை கொலு கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு ஒரு கோயிலுக்காக போயிட்டு இங்கே கொலு பாரு அது பாருன்னு. அந்த மெமரிஸ் எனக்கு வந்திருக்கு. லிட்ரலாக எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்கிற அந்த பாக்யம் வந்து இங்கே தான் கிடைக்கும் நினைக்கிறேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் இந்த பர்டிகுலர் இயரில் இவ்வளோ அழகாக க்யூரேட் பண்ணி, நான் இந்த பிளேஸ் பாஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு கச்சேரி நடந்துட்டுருக்கு, அதை டிவியில் வெளில பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆஸ் ஐ ட்ரைவ் ஐம் ஆல்சோ ஏபிள் டு சீ தட். ஸோ ஒரு லவ்லியான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஒரு ஒரு ஐடலுக்கும் இங்கே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹேட் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் அண்ட் ஐம் டெஃபினெட்லி கோயிங் டு பிரிங் மை பேரண்ட்ஸ் ஹியர். வணக்கம், என்னோடய பேர் நாகமணி. ஸோ என்னோடய மிஸ்ஸஸ் பேர் மஞ்சுளா அண்ட் என் டாக்டர் பவித்ரா ஸ்ரீ. நாங்கள் வந்து பாரம்பரியமாக மயிலாப்பூரில் எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு 100 இயர்ஸாகவே இங்கே இருக்காங்க. ஸோ இப்போது ப்ரெசண்ட்டாக ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக லாஸ்ட் இயர் இந்த கொலுக்கு வந்திருந்தோம் நாங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதோட ஆவலோடு நாங்கள் திரும்ப பார்க்க வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது, லாஸ்ட் இயர் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போது இங்கே எங்கள் பின்னாடி இருக்கிற சாமிகளும் அவ்வளோ அற்புதமாக இருக்குன்றது குழந்தைங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்ம பாரம்பரியத்தையும் இது வந்து அது அந்த வந்து கடவுள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இந்த நவராத்திரி அப்படின்ற அந்த 9 நாள் வந்து அவ்வளோ சீரும் சிறப்பமாக இங்கே மயிலாப்பூரில் நடக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் கே பார்வதி. நாங்கள் வட சென்னையிலேருந்து ராயபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் ஒரு 3 வருஷமாக இங்கே வந்துட்ருக்கோம். நல்லாயிருக்கு குழு, இங்கே நல்லாயிருக்கு. எங்கள் மகளையும் எடுத்துன்னு வந்திருக்கேன் நான். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இந்த சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கோயிலுக்கு கூட போகணுன்ற அவசியம் இல்லாமல் நல்லா இருக்குங்க. நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கோம், அனுபவம் நிறைய இருக்குது. ஏன்னா சாமியை பார்த்தோன்னே இங்கே ரொம்ப அப்படியே நம்மளுக்கு நம்மளே மறந்துடுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும், அதுக்காக தான் வேண்டிக்கிட்டு வந்து. அதுவும் இங்கே வந்து மேலே விளக்கு பூஜை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா அவங்களும் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்பு தக்கதாக இருக்குது.